ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் March 4 மற்றும் March 5, 2021 March 4 and March 5, 2021 நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்க்க முடியும். நாம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான நியூஸை ஒரு ஹெட்லைன்ஸாக பார்த்துடலாம். ஹியர் கம்ஸ் த ஹெட்லைன்ஸ் ஃபார் March 4 and March 5, 2021. ஸ்டே டியூன்ட். ஹாய், ஃபஸ்ட் பார்ன் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ செஷன். எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்த்தது தான் நியூஸ் பேப்பரில். முக்கியமாக இன்னைக்கு நம்ம இது வந்தது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டு. ஸோ ஐக்கிய நாடுகளின் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி வந்து 2023 வந்து சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது. ஸோ இது வந்து இந்தியா கொண்டு வந்த தீர்மானம், ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 2023 சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஸோ இதுவரைக்கும் இப்போ ரீசெண்டாக யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்னென்ன இன்டர்நேஷ்னல் இயர்ஸை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 2024 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமல்ஸ். அது வந்து ஒரு கேமல், ஓகேங்களா, ஒட்டகத்தில் இருக்கிற ஒரு வகையான விலங்குகள், அது இந்தியாவில் கிடையாது. அந்த வந்து சர்வதேச ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. 2023 வந்து சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டு, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். 2022 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் ஆக்வா கல்ச்சர், மீன்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 2021 வந்து ஆக்சுவலாக நிறையா சர்வதேச ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகளின் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், அமைதி மற்றும் நம்பகத்தன்மைக்கான சர்வதேச ஆண்டு, மற்றும் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கனாமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த முன்னேற்றத்திற்கான பொருளாதார ஆண்டாக 2021 அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சபை. அதே போல இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பழங்கள் மற்றும் காய்கறிகளின் சர்வதேச ஆண்டாகவும் 2021 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த லாஸ்ட் மான் இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் த சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கான சர்வதேச ஆண்டாக 2021 ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது. ஆக்சுவலாக 2021 வந்து மொத்தம் 5 இன்டர்நேஷ்னல் இயரை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கடைபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிரியேட்டிவ் எக்கனாமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் த சைல்ட். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், புதுவை ஆளுநருக்கு சிறந்த ஆளுமைக்கான விருது. புதுவை துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சிறந்த ஆளுமைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. குளோபல் உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் 2021, குளோபல் உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் 2021. ஸோ இந்த விருது வந்து அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ கவுன்சில் வந்து தராங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற நிறைய பெண்களை வந்து தேர்ந்தெடுத்து, அதில் 20 துறைகளில் வந்து தேர்ந்தெடுத்து, அதில் சிறந்து விளங்கிய பெண்களுக்கு இந்த விருது தரப்படுகிறது. ஸோ இந்தியாவிலிருந்து தேர்வாகி உள்ளவங்க வந்து புதுவை ஆளுநர், துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநர் ஆன திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தேர்வாகி இருக்கிறாங்க. உலக அளவில் ஆளுமை மக்கள் சேவையில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கான விருது புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வழங்கப்பட உள்ளது. முதல் விருது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக உள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கும், இரண்டாம் விருது தெலுங்கானா ஆளுநரும் புதுவை துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் வழங்கப்படுகிறது. March 8 சர்வதேச பெண்கள் தினம், அதை ஒட்டி இந்த விருது வழங்கப்படுகிறது. March 7 இணைய வழியாக இந்த விருதை தருவாங்க. குளோபல் உமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் 2021 அவார்ட்
புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் அண்ட் தெலுங்கானா கவர்னர் மிஸ்ஸஸ் தமிழிசை சவுந்தரராஜன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளூட் சபஹார் ஆன் INSTC. India wants Chabahar Port to be included in the 30-national international north-south transport corridor. So, India வந்து ஈரான் நாட்டில் கட்டிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய துறைமுகம் வந்து சபஹார் போர்ட். அந்த துறைமுகத்தை வந்து இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அதாவது சர்வதேச வடக்கு மற்றும் தெற்கு போக்குவரத்து முனையத்தில் வந்து அதை இணைக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த INSTC அப்படிங்கிறது பல நாடுகளில் இருக்கிற, இட் இஸ் எ மல்டி நேஷ்னல் அண்ட் மல்டி மோட் டிரான்ஸ்போர்ட், அதாவது பல நாடுகளில் பலவிதமான டிரான்ஸ்போர்ட் மோடில் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுறது. கிட்டத்தட்ட 7200 கிலோமீட்டர் நீளம் உள்ளது இந்த INSTC. இட் இஸ் எ மல்டி மோட் டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க், அதாவது கப்பல் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து மற்றும் சாலை போக்குவரத்து, இந்த மூன்றும் இதில் அடங்கி இருக்குது. INSTC, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து முனையம். கண்ட்ரிஸ் இன் சென்ட்ரல் ஏசியா அண்ட் யூரோப்பா இந்த INSTC. மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் உள்ள நாடுகள் இந்த முனையத்தில் இடம்பெற்றுள்ளன. ஸோ முக்கியமான நாடுகள் வந்து இந்தியா, ஈரான், அஜர்பைஜான், ரஷ்யா, துருக்கி, கசகஸ்தான், அர்மீனியா, பெலாரஸ், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஓமன், உக்ரைன் மற்றும் சிரியா. ஸோ ஆகிய 13 நாடுகள் இதில் இருக்கு. சபஹார் போர்ட் அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. ட்ரிவியா, சபஹார் போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த கண்ட்ரி ஆஃப் ஈரான். அது ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஆக்சுவலாக நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். சபஹார் போர்ட் திரும்பவும் ட்ரிவியாலே வந்திருக்குது. அதே ட்ரிவியாவில் தான் இதுவும் திரும்ப வச்சுருக்கேன். சபஹார் போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈரான். எங்கே அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்படுவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது அப்படின்னு அந்த நியூஸை படிக்கிறப்ப நம்ம சபஹார் போர்ட்டை படிச்சிருக்கிறோம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டஸ் 2021, வாழ்க்கை நடத்த உகந்த நகரங்களின் பட்டியல் 2021. வாழ்க்கை நடத்த உகந்த நகரங்களின் பட்டியல் 2021 வெளியிட்டது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சகம் இந்த குறியீட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் அசஸ்மெண்ட் டூல் தட் எவால்வேஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் த இம்பாக்ட் ஆஃப் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த அர்பன் டெவலப்மெண்ட். நகர்ப்புற வாழ்க்கை முன்னேற்றுவதற்காக ஒரு அங்கீகாரம், அதாவது என்னென்ன பண்ணலாம், எந்த நகரங்களில் என்னென்ன சிஸ்டமேட்டிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்காக இந்த பட்டியல் வெளியிடப்படுது. ஸோ அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் எது முதலிடம் அப்படிங்கிறது, பாப்புலேஷன் ஆஃப் கிரேட்டர் தென் 1 மில்லியனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பெங்களூரு, செகண்ட் பிளேஸ் பூனா, தேர்ட் அகமதாபாத், ஃபோர்த் சென்னை அண்ட் ஃபிஃப்த் சூரத். பெங்களூரு, பூனா, அகமதாபாத், சென்னை, சூரத். இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த கோயம்புத்தூர் 7வது இடத்தை பிடித்துள்ளது. ஸோ சிறிய நகரங்கள், அதாவது 1 மில்லியனுக்கு கீழே மக்கள் தொகை இருக்கிற நகரங்களில் வந்து முதலிடம் வந்து ஷிம்லா, 2வது இடம் புவனேஸ்வர், 3வது இடம் சில்வாசா, 4வது இடம் காக்கிநாடா, 5வது இடம் தமிழ்நாட்டில் இருக்க சேலம். ஸோ இந்த பட்டியலில் வந்து வேலூர், தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர் 6வது இடத்தையும், தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிராப்பள்ளி 10வது இடத்தையும் பிடித்துள்ளது. ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் 2021 டாப்டு பை த சிட்டி ஆஃப் பெங்களூரு, ரிலீஸ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ், இந்தியா இன் கார்பரேஷன் ஹஸ் வார்ன்டு ஹரியானா கவர்மெண்ட் தட் இட்ஸ் மோர் டு ப்ரிசர்வ் ரிசர்வ் private sector jobs for locals will spell disaster for industrial development and private investment in the state and the government must relook into it. So india incorporate haryana arasangathile enna solli irukranga appo avanga samibathila oru pudhiya satta munvediva kondu vandanga, adhavadhu private thaniya niruvanangalle irukkira velaigal anaitum haryana maanilathile irukkira thozhichalaigal vande thaniya niruvanamaga irundathu appadina
அதுல வேலை பார்க்கிற அத்தனை பேருமே வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து இந்தியா இன்கார்பரேட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்டேட்ல மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும், அதனால தயவு செய்து ஹரியானா அரசாங்கம் தாங்க கொண்டு வந்த சட்டத்தை திரும்பவும் ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் ஸ்பெல் டிசாஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்லியிருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், QS World University Rankings 2021. ஸோ உலக பல்கலைக்கழக பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் வந்து நேச்சுரல் சயின்சஸ் கேட்டகரி இயற்கை அறிவியல் பகுதியில் பட்டியலில் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் முதல் முறையாக முதல் 100 இடங்களுக்குள்ள உள்ள வந்திருக்குது. அதாவது 92nd பிளேஸில் IISc Indian Institute of Science at Bengaluru has been placed at the 92nd place in the category of natural sciences in the QS World University Rankings 2021, which was topped by the அதில் இருக்க ஃபஸ்ட்டு டாப் த்ரீ பிளேசஸ் அனைத்துமே அமெரிக்காவில் இருக்கிறது தான். ஃபஸ்ட் பிளேஸ் MIT, செகண்ட் ஸ்டான்ஃபோர்ட் அண்ட் தேர்ட் கோஸ் ஃபார் ஹார்வார்ட் யூனிவர்சிட்டி. மூணுமே அமெரிக்காவில் இருக்கிறது தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரிவில், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரிவில் வந்து IIT பாம்பே 49th இடத்திலும், IIT டெல்லி 54th இடத்திலும், IIT மெட்ராஸ் 94th இடத்திலும் இடம் பிடித்திருக்குது. இந்த பட்டியலில் முதலிடம் வந்து MIT, ரெண்டாவது ஸ்டான்ஃபோர்ட், மூணாவது கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், March 4 நேஷனல் சேஃப்டி டே, தீம் கருப்பொருள் ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு. நெக்ஸ்ட் ஒன், யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஓபன் 2 நியூ கேந்திரிய வித்யாலயா. ஸோ கேந்திரிய வித்யாலய பள்ளிகளை வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சகம் 2 புதிய கேந்திரிய வித்யாலய பள்ளிகளை திறந்து வைத்துள்ளது. ஒன்று வந்து கர்நாடகா மாநிலம், இன்னொன்று வந்து பஞ்சாப் மாநிலம். ஸோ இதன் மூலமாக கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் நாடு முழுக்க இருக்கிற எண்ணிக்கை 1247 ஆக உயர்ந்துள்ளது. 1247 KV schools are there across the country. Latest one is being opened in the state of Karnataka and in the state of Punjab. Tamil Nadu Kendra Vidyala evlo irukkunradhu neenga cross check pannikalam. With this I'm coming to an end for March 4 and March 5, 2021 Current Affairs Newspaper Analysis Video. Video puchinda kandipa like pannunga, unga friends to solli share pannunga, kida irukkira comment la unga feedback and suggestions thandirunga. Marakama channel ku subscribe pannunga, appo dhaan appo ovvoru video um notifications la varum, ungalaala paaka mudiyum. Shining off. Thank you and be safe.